நம்ம எல்லாருக்குமே பெரும்பாலுமா ஒரு சௌகரியமான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கற ஆசை இருக்கும். நமக்கு இருக்கிற சொத்து, நமக்கு இருக்கிற காசெல்லாம் வச்சிட்டு நல்லா சௌகரியமா வாழ்க்கைய வாழணும் அப்படினு இருக்கும். சௌகரியமான வாழ்க்கைக்கு ஆசைப்படுறதுல எந்த விதமான தப்பும் இல்ல. ஆனா அந்த சௌகரியத்துக்கு நாம ரொம்ப பழகி கொண்டு அதுல இருந்து வெளியில வரவே இல்ல அப்படினா அதற்கப்புறம் நம்மளோட வாழ்க்கையில ஒரு நிறைவு இருக்காது. சௌகரியமான வாழ்க்கைக்கும் நிறைவான வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அது தெரியாம பல நேரங்கள்ல நம்ம இந்த சௌகரியம்னு சொல்றோம் இல்லையா, ஒரு கம்ஃபர்ட், இந்த கம்ஃபர்ட் ஜோன்லயே உட்கார்ந்துகிட்டு வெளியில எதுவுமே நம்ம போய் எந்த ஒரு முயற்சியுமே பண்ணாம இருக்கோம் இல்லையா, அத பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம். ஏற்கனவே ஒரு பதிவு நம்ம பார்த்திருக்கோம் இந்த சேனல்ல கம்ஃபர்ட் ஜோன் பத்தி, ஆனா இன்னும் கொஞ்சம் விரிவா இன்னைக்கு அதை பத்தி நம்ம பேசலாம். அத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த கதையில இருந்து இந்த கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றத எதுக்கு நம்ம உடைத்து கொண்டு வெளியில வர வேணும் அப்படின்றது இன்னுமே உங்களுக்கு நல்லா புரியும். ஒரு முறை முன்ன ஒரு காலத்துல ஒரு ராஜா வந்து பக்கத்து ராஜாங்கத்துக்கெல்லாம் வந்து ஒரு சுற்றுலா மாதிரி போயிட்டு இருந்தாராம். அப்படி போகும்போது பக்கத்துல இருக்கிற நட்பு நாடுகள் தானே, அதுல ஒரு ராஜா வந்து இந்த அரசருக்கு 2 ஐவர்ண கிளிகள் பரிசா கொடுக்கிறாரு. பஞ்சவர்ண கிளிகள்னு சொல்லுவோம் இல்லையா, நல்ல வண்ணமிக்க அழகான கிளிகள். அந்த 2 கிளிய வந்து இவர் வந்து பரிசா கொடுக்கிறாரு இந்த ராஜாவுக்கு. அவரும் ரொம்ப சந்தோஷமா வாங்கி கொண்டு அவரோட நாட்டுக்கு திரும்பி வந்துடுறாரு. வந்ததுக்கு அப்புறம் தனியா ஒரு தோட்டம் அமைத்து இந்த கிளிகளுக்காக ஒரு தோட்டம் தன்னோட அரண்மனையில அமைத்து இந்த கிளிகளை அங்க கொண்டு போய் விடுறாரு. நிதமும் வந்து இந்த கிளி அவர் வீட்டு அந்த அரண்மனையோட ஜன்னல் வழியா அந்த கிளிகளை பாக்குறது அவருக்கு ஒரு பிடித்தமான பொழுதுபோக்கு. இப்படி இருக்கும் போது அந்த கிளிகளும் கொஞ்சம் வளர ஆரம்பித்தது. வளர்ந்து என்னாச்சுன்னா ஒரு கிளி நல்லா பறக்க கற்றுக்கொண்டு பறந்து கொண்டே இருந்ததாம். இன்னொரு கிளி எப்ப பறந்து மரக்கிளையில உட்காந்துகிட்டே இருந்ததாம். இத பார்த்த ராஜாவுக்கு ஒண்ணும் புரியலையாம். ஒரே மாதிரி தோட்டம் தான் அமைத்து கொடுத்துருக்கோம், ஒரே மரத்துலதான் 2 உட்கார்ந்து இருந்தது, ஒரே மாதிரி பயிற்சி தான் கொடுத்து அந்த கிளிகளுக்கெல்லாம் ஆட்களை வைத்து, ஏன் ஒரு கிளி மட்டும் நல்லா பறக்குது, இன்னொரு இப்படி கிளையிலேயே அமைதியா உட்காந்துகிட்டு இருக்கே, இப்படி உட்காந்துட்டு இருந்தா அதுக்கு நல்லது இல்லையே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஆட்களை வர வைத்து பரிசோதனை பண்ணாராம் அந்த கிளிய. இதுக்கு ஏதாவது உடம்பு முடியலையா, ஏன் இப்படியே இருக்கு அப்படின்னு மருத்துவர் எல்லாம் வரவழைத்து பார்த்தாராம். வந்தவங்க எல்லாம் இல்லையே கிளி நல்லாதான் இருக்கு, ஆனா ஏன் பறக்கலன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். உடனே இந்த ராஜாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சா, ஐயோ 2 கிளி கிடைச்சது நமக்கு பரிசாக, அந்த மன்னருக்கு நான் என்ன பதில் சொல்வேன், ஒண்ணு இது மாதிரி இருக்கே ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், ரொம்ப கஷ்டம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு யோசனை வந்ததான் அந்த ராஜாவுக்கு. சரி, நல்ல விவசாயி யாராவது இந்த மாதிரி பறவைகள் தோட்டம் பத்தி எல்லாம் நல்லா தெரிஞ்ச விவசாயி ஒருத்தரை கூட்டிட்டு வரலாம், கூட்டிட்டு வந்து என்ன பிரச்சனைன்னு பாக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவசாயிய கூட்டிட்டு வந்தாராம். அந்த விவசாயி வந்த மறுநாள் பார்த்தா காலையில எப்பயும் போல ராஜா போய் தன்னோட ஜன்னல் வழியே வெளியில எட்டி பாக்குறாரு. பார்த்தா அந்த கிளி பறந்து கொண்டு இருந்ததாம். 2 கிளியும் பறந்துட்டு இருந்தது, அவ்வளவு நேரமா சும்மா இருந்துட்டு இருந்த அந்த கிளியும் பறக்க ஆரம்பித்ததாம். இத பார்த்த ராஜாவுக்கு ஒரே சந்தோஷமும் ஆச்சரியமுமா, இவ்வளவு மாசம் இல்லாம திடீர்னு எப்படி இந்த கிளி இன்னைக்கு பறக்க ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயிய கூப்பிட்டு கேட்டாராம். எத்தனை பேர் முயற்சி செஞ்சாங்க, யாராலையுமே முடியல, நீங்க எப்படி வந்த ஒரே நாள்ல அந்த கிளிய பறக்க வச்சுட்டீங்க அப்படின்னு. உடனே அந்த விவசாயி சிரித்து கொண்டே சொன்னாராம், ரொம்ப ரொம்ப சுலபமான வழி ஐயா, நான் வந்து அது உட்கார்ந்திருந்த மரக்கிளைய வெட்டிட்டேன், அது வேற வழி இல்லாம பறந்துருச்சு அப்படின்ட்டு. அப்பதான் அந்த ராஜாவுக்கும் புரிந்ததாம், அந்த கிளி அத்தனை நாள் ஒரு சொகுசான வாழ்க்கைக்கு பழகி இருந்தது. கிளையில உட்கார்ந்துட்டு இருந்தா நமக்கு நேர நேரத்துக்கு சாப்பாடு வந்துடும், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, எதுக்கு வீணா பறப்பாங்க அப்படின்னு அந்த கிளையிலே உட்கார்ந்துட்டு இருந்ததுனால அதோட வேலையே பறக்கிறது தான் அப்படின்றது அதுக்கு தெரியாம போயிடுச்சு. என்னைக்கு இந்த விவசாயி வந்து அந்த மர கிளைய உடைத்தாரோ வேற வழி இல்லாம அதுவும் பறக்க கற்றுக்கொண்டு பறக்க ஆரம்பித்தது. இந்த கம்ஃபர்ட் ஜோனை பத்தி தான் இன்னைக்கு நாம பேசி கொண்டு இருக்கோம். நம்மளும் ஒரு விதத்துல இந்த ஐவர்ண கிளி மாதிரிதான், ஒரு மரக்கிளை கிடைத்த போல நமக்கும் ஏதோ ஒரு சொகுசான விஷயம் இருக்கு. நம்ம இப்ப பார்த்து கொண்டிருக்கிற வேலையா இருக்கலாம், இல்ல நம்மளை சுற்றி இருக்கிற நபர்களா இருக்கலாம், நம்மளோட சூழ்நிலையா இருக்கலாம், இதெல்லாம் இப்ப நமக்கு ரொம்ப பழக்கப்பட்டு ரொம்ப சொகுசான விஷயமா இருக்கும். அதனால இங்கே இருக்கலாம், இது மட்டும் போதும், இப்படியே வாழ்க்கைய ஓட்டிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த சொகுசு இந்த சௌகரியத்துக்கு பழகி போயிட்டு நிறைவான வாழ்க்கை எங்க கிடைக்கும், புது புது முயற்சிகள் பண்ணும் பொழுது, நேற்று நான் பயந்து கொண்டு இருந்த ஒரு விஷயம், நேற்று வரை நான் பண்ண முடியாதுன்னு நினைத்த ஒரு விஷயம் இன்னைக்கு நான் பண்ணும் பொழுதுதான் ஒரு நிறைவான வாழ்க்கை கிடைக்கும். அதை விட்டுட்டு நேற்றிருந்த சௌகரியமே இன்னைக்கும் எனக்கு இருக்கு, இது போதும், இப்படியே இருந்தேன்னு நம்ம நினைச்சோம்னா வாழ்க்கையோட கடைசியில நமக்கு நிறைய ரிக்ரெட்ஸ் இருக்கும். ஒரு முறை ஒரு முதியவர் தன்னோட கடைசி நாட்கள்ல இருக்கும்பொழுது, அவருக்கு ஒரு 85-90 வயது இருக்கும், அந்த மாதிரி இருந்த ஒரு முதியவரை பார்க்க சில இளைஞர்கள் வந்திருந்தாராம். அந்த இளைஞர்கள் சொன்னார்களாம் அந்த முதியவர் கிட்ட, தாத்தா உங்களுக்கு என்ன நல்ல ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டீங்க, நல்ல சௌகரியமான வாழ்க்கை உங்களுக்கு, மகன் மகள் பேரன் பேத்தி அப்படின்னு இன்னைக்கும் சந்தோஷமா இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்னா கூட உங்களுக்கு வாழ்க்கையில எந்த ரிக்ரெட்டும் இருக்காது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டார்களாம். அதற்கு அந்த தாத்தா அந்த முதியவர் சொன்னாராம்,
வாழ்க்கையில நான் சௌகரியமா வாழ்ந்தேன் ஆனா நிறைவா வாழ்ந்தேன்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இன்னைக்கு எனக்கு ஏதாவது ஆனா கூட நான் நிறைய ரிக்ரெட்ஸோட தான் போய் சேருவேன். ஏன்னா பயத்தினால சௌகரியத்துக்கு பழகிட்டதுனால நான் செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் எதுவுமே நான் செய்யல. செஞ்சா ரிஸ்க் ஆயிடுமோ, இதை செஞ்சா தோல்வியில முடிஞ்சிருமோ, சௌகரியமான வாழ்க்கை இருக்கே எதுக்கு இதை விடுவானே அப்படின்னு நான் ஆசைப்பட்ட விஷயம், நான் எய்ம் பண்ண விஷயம் நிறைய நான் செய்யவே இல்லை. அதனால இன்னைக்கு இந்த 90 வயதுல நான் போய் சேர்ந்தாலும் அந்த ரிக்ரெட்ஸ் என்னோட தான் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இந்த மாதிரி ஒரு நிலைமை 80-90 வயதுல வந்து முதிய ஒரு நிலைமை பருவம் வரும் பொழுது வாழ்க்கையில ரிக்ரெட்ஸ் இருக்க கூடாது. இது அன்னைக்கே பண்ணியிருந்திருக்கலாமே, இது நம்ம பண்ணாம விட்டுட்டோமே, அந்த கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்துட்டோமே, ஒரு முறை முயற்சி செஞ்சு பார்த்திருந்திருக்கலாமோ அப்படின்ற ரிக்ரெட் மட்டும் இருக்க கூடாது. அது எப்ப இருக்காது அப்படின்னா அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நம்ம வெளியில வந்து புது புது விஷயங்களை பண்ணும் பொழுதுதான். நமக்கு எது ரொம்ப பயம் கொடுக்குதோ, எது நம்மள ரொம்ப அச்சுறுத்துதோ, எது வந்து செஞ்சா நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து கண்டிப்பா நம்ம வெளியில வரணும் அப்படின்னு இருக்கோ, அந்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கே நம்ம செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா நிறைவான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். சௌகரியத்தை மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நிறைவுக்கு நம்ம போகவே முடியாது. எனவே நாம இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த மரக்கிளைய நம்மளே உடைத்து கொண்டு பறந்தாலும் சரி, இல்ல நமக்காக வேற யாராவது அதை உடைத்தாலும் சரி, அதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாம, புகார் பண்ணி புலம்பாம, மரக்கிளை உடைந்தது நல்ல விஷயம்தான், என்னால இனிமே பறக்க முடியும் பயம் இல்லாம அப்படின்னு பறக்க ஆரம்பிக்கிறது தான் நமக்கு நல்லது. ஆங்கிலத்துல ஒரு சேயிங் இருக்கு, ஒரு வரி இருக்கு, நமக்கு இது வரைக்கும் கிட்டாத விஷயங்கள், வாழ்க்கையில நம்ம எண்ணி கூட பார்க்க முடியாத விஷயங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம இது வரைக்கும் செய்யாத விஷயங்களை நாம செய்யணும். இது வரைக்கும் பயத்தினாலேயோ இல்ல கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கும் அப்படின்ற காரணத்தினாலேயோ நம்ம செய்ய துணியாத விஷயங்கள் எல்லாம் நம்ம எப்போ செய்ய ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் நம்ம எண்ணி பார்க்க முடியாத சக்சஸும் நிறைவும் நமக்கு வந்து சேரும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்களோட எண்ணங்களை கீழே காமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல நிறைய காணொளிகள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மேஸ் ஃபின்னஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளி புதிய வீடியோக்களுடன் சந்திக்கலாம். மீண்டும் வரும் வெள்ளி சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.